இந்த அப்பாஸ்ங்கிற பேராளுக்கா இருந்தா ரசூலுல்லாஹ் தெரியாது சொல்லி போடலாம். அப்பாஸ் தெரியாம இருக்குமா? ரசூலுல்லாஹ் பெரியத்தாவுடைய பேரை ரசூலுல்லாஹ் தெரியாம இருக்குமா? அவங்க பெரியத்தாவா இருந்துகிட்ட அவருடைய பேரை பார்த்தா நல்ல அர்த்தமா இல்ல. மூஞ்சி சிரிச்ச முகத்துடைய நல்லா அர்த்தமா நல்லா இருக்கு, அழகான முறை மாத்திருக்கலாம். ஆனா சிரிச்ச முகத்துக்கு எதிரானவர் அர்த்தம் நரசிம்மராவ்னு அர்த்தம் அப்பாசுக்கு அர்த்தம் சொல்றாரு நரசிம்மராவ் மூஞ்சி அர்த்தம். இப்படியா அவருக்கு பேர் வச்சிருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத மாத்தல, மாத்தணும்னு ஒரு கம்பல்சரியா இருந்தா நினைச்சிருப்பாங்க, மாத்திருப்பாங்க. சில உதாரணத்துக்கு சில ஒரு பேர்களை சொல்றேன். ஒரு சஹாபிக்கு பேரு அஹ்னஸ், உதாரணத்துக்காக சில வச்சிருக்கிறேன். அதுல இருந்து ஒரு 500 மேல அது மாதிரி நான் காட்ட முடியும் சாம்பிளுக்காக வேண்டி. இந்த அழிப்புல உள்ளது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்ப அஹ்னஸ் ஒரு ஆளுக்கு பேரு, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கிய தோழர், ஒரு ஆள் இல்ல இது மாதிரி ரியாலிட்டி பேர் வந்திருக்காங்க. இந்த பேர் உடையவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சிருக்காங்க, பார்த்திருக்காங்க, ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த பேரை மாத்தல. அஹ்னஸுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கே தெரியும், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ்ங்கறீங்கள, இந்த ஹன்னாஸ் சைத்தானுக்கு, அதுவும் அஹ்னஸும் ஒரே வார்த்தையுடைய அர்த்தம். அதாவது மறைந்திருந்து தாக்குறவன் அர்த்தம். சைத்தான் எப்படி மறைஞ்சிருந்து தாக்குறானோ அதே மாதிரி மறைஞ்சு இருந்துகிட்டு என்ன செய்யறது, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு வச்சு செய்யறாள் அர்த்தம். இந்த பேர் ஒரு ஆளுக்கு இருந்திருக்குது. இது சிறுக்கும் கிடையாது, நல்ல அர்த்தம் இல்ல, அவ்வளவுதான். விரும்பத்தக்கது மாத்திக்கிறங்கன்றாங்க. அவரு அந்த செய்தி கிடைச்சிச்சோ கிடைக்கல மாத்தாம விட்டாரு. அதை கட்டாயப்படுத்தி இருந்தா மாத்திருப்பாங்க. இந்த அப்துல் அப்துல் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து கம்பல்சரியா மாத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அஹ்ரம் ஒரு சகாபிக்கு பேர். அஹ்ரம் அஹ்ரம்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு உறுப்பு வந்து வெட்டுப்பட்டவர் அர்த்தம். ஆனா எந்த உறுப்பு வெட்டுப்படல, அவருக்கு நல்லதான் இருந்துச்சு. அது நல்லா இருக்கிற ஆளுக்கு என்ன பண்ணி விட்டாங்க, அகரம்னு பேர் வச்சுட்டாங்க. உறுப்பு இழந்தவர், உறுப்பு இழந்தவர் ஒரு நல்ல அர்த்தமா இது. இது ஒரு அழகான அர்த்தமா இது, குறிப்பு நல்ல தத்துவம் இருக்கு, அதுல ஒண்ணும் கிடையாது. ஆனா இதை மாத்தல, வச்சிட்டு போறாரு விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தல, கடைசி வரைக்கும் இவர் இருந்தாரு. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு அகமர். அகமர்னா என்ன? செவந்தவர் அர்த்தம். கலரை கொண்டல்லாம பேர் வைக்கிறது செவந்தவர் கற்பர் சொல்லி வச்சிருந்திருக்கிறாங்க. அகமருங்கிற பேர்ல சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க, அவர்கள் பேரை மாத்தல. இன்னொரு சகா, இன்னும் சில சகாபாக்களுக்கு பேரு அபியல், வெள்ளை வெள்ளையர்னு, வெள்ளை வெள்ளையர், வெள்ளையன் வச்சுக்கலாம். வெள்ளையன் ஒரு ஆளுக்கு பேரு, வெள்ளையன்கிறத மாத்தல. இருந்துட்டு போகுது வெள்ளையன் இருந்துட்டு போதே பேர், அதனால என்ன அப்படின்னு விட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லல. வெள்ளையா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்ன, அதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கா, ஒன்னும் கிடையாது. இதாச்சும் பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு அசுவதுன்ற பேர், கருப்பர்ன பேர், பேரே அசுவது. ஒரு ஆளுக்கு இல்ல, அசுவதுங்கிற பேர்ல 30 மேற்பட்ட சகாபாக்கள் இருக்கிறாங்க. அசுவதுங்கிற பேர்ல 30 மேற்பட்ட சகாபாக்கள் இருக்கிறாங்க. அசுவதுக்கு என்ன அர்த்தம்? கருப்பன் அப்படின்னு அர்த்தம். பேரே கருப்பன் வச்சிருக்காங்க, அதுவும் மிக கருப்பன் அர்த்தம். அப்படி பேரே வச்சிருந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தல. ஆனால் இதெல்லாம் மாத்துவது நல்ல, ஒரு ஆள் வந்தாரு என்னப்பா அவன் பேரு அசுவது, அசுவதா அபியல் மாத்திக்க, வெள்ளன்னு மாத்திக்கவன் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. ஆனால் இது கம்பல்சரியான மாற்றுதலா இருந்தா எல்லாருக்கும் மாத்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு ஆளுக்கு மாத்தினாங்களே தவிர மீதி பேர்லாம் அசுவதாவா தான் இருந்தாங்க, மீதி பேர்லாம் மாத்தல. அப்ப இந்த மாதிரி இந்த மாற்றங்கள் எல்லாம் மாத்தின சிறப்பு மாத்தலையா விடுங்க. அது மாதிரி உள்ளதான் பெரிய இந்த மாதிரி அசிங்கமான அர்த்தம் நல்ல தத்துவத்துக்காக மாத்துறது கட்டாயம் கிடையாது. ஆனா சிறுக்கு வந்து மாத்தி ஆகணும். அல்லாவுக்கு போட்டியா வரக்கூடியது, அல்லா மார்க்கத்துடைய அகீதாவை கொள்கையை பாதிக்கிற மாதிரி பேரா இருந்தால் அதை மாத்தி தான் ஆகணும். அதே மாதிரி மிருகங்கள் பேரெல்லாம் மனசு வைக்கலாமா? அசத்துடைய பேர் சிங்கம்டே பேர் வச்சிருந்திருக்காங்க. சஹாபா காலத்தில் சில ஆட்களுக்கு பேர் என்னது? சிங்கம்டே ஒரு மனுஷனுக்கு பேர். ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஜெயித் இருக்காங்களே, அவங்களுடைய மகன் உசாமா. உசாமான சிங்கக்குட்டின்னு அர்த்தம். உசாமா பின் லாடன் இருக்காருங்க. உசாமா, உசாமாக்கு என்ன அர்த்தம்? சிங்கக்குட்டி. ரசூல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குழந்தையாரே உசாமா. அப்ப அந்த உசாமாங்கிற பேரை சுட்டினது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப அவங்க வாயினால உசாமான்னு சுட்டிருக்காங்க, ஒரு மிருகத்து பேர் தான். அதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் கொள்கையை பாதிக்க கூடாது, பேர்ல கொள்கை பாதிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. உசாமான்னு பேர் இருந்திருக்குது. அஸ்ரக்குன்னு ஒரு ஆளுக்கு பேரு, நீல நிற கண் உடையவர். கண்ணுல பல மாதிரி கண் இருக்கு, நீல கலர்ல ப்ளூ கலர் கண் இருக்கும் பாருங்களேன், அந்த கண்ணு உள்ள ஆளுக்கு பேர் அஸ்ரக்குமாங்க. அப்படி ஒரு ஆளுக்கு பேரு, கண் அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, பேர் அப்படி விட்டுருவாங்க. அந்த மாதிரியா பேர் வச்சிருக்காங்க. கைதின்னு ஒரு ஆளுக்கு பேர் அசீர், சஹாபிக்கு பேர். சஹாபி பேர் நான் சொல்றேன், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு அவங்க தடுக்காம விட்ட பேர்கள். அசீர்னா கைதி. கைதினா என்ன? இது நல்ல ஒரு தத்துவமா? ஒரு தத்துவம் இல்ல. போயிட்டு போய் கைதி, அல்லாஹ் கைதி நினைச்சிட்டு போவோம், மழை இருக்க வேண்டியதான். அல்லாஹ் கைதி நினைச்சிட்டு போய் வேண்டியதான். இப்படி நினைச்சிட்டு விட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆரஜ் நொண்டின்னு பேர் ஒரு ஆளுக்கு. ஆரஜ்னா என்ன அர்த்தம்? நொண்டி. குரான்ல ஒரு லைஸ் அலல் ஆமா ஹரஜுன் வலா அலல் ஆரஜ் ஹரஜுன். ஆரஜ்னா நொண்டி, நொண்டியின் மீது குற்றம் இல்லைன்னு வரும் குரான்ல.
அப்ப நுண்டிங்க ஒரு ஆளுக்கு பேர் இருந்திருக்கு அகரஜ்னு சொல்லி, என்னோட நுண்டின்லாம் பேர் வைக்கிறேன் ரசூல்ல மாத்தல இருந்துட்டு போட்டாங்க. அதே மாதிரி வந்து அக்ரன்னா வழுக்கத்தல, குழந்தையாருக்கு வழுக்கத்தல பேர் வைக்கிறான் பாருங்க. அக்ரன்னா என்ன அர்த்தம், வழுக்கத்தலை, தலையில முடியெல்லாம் வலுவல் இருக்கும்ல அந்த மாதிரி வழுக்கத்தலைக்கு பேர் அக்ரன்னு பேரு. அக்ரன்னா அக்ரா பின் ஹாபிஸ் சொல்லி ஒரு சஹாபி, பிரபலியமான சஹாபி, ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல பேர் தெரிஞ்ச சஹாபி, அப்படி ஒரு சிறந்த சகாபி இருந்திருக்கிறார். வழுக்கைங்கிற பேர்லயே இருந்திருக்காரு. அர்க்கம், அர்க்கமுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் ரகசியமா பிரச்சாரம் பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில், உங்களுக்கு தான் தெரியும். அர்க்கமுடைய வீட்டுல அர்க்கம்னா பாம்பு இருக்கும், அர்க்கம்னா அர்த்தம் அது ஒரு பாம்புக்கு பேரு அர்க்கம்ங்கிறது, அப்ப பாம்புங்கிற பேர் வச்சிருந்திருக்கிறாங்க. அது மாதிரி மூக்கு சிதைந்தவர் பேர் வச்சிருக்காங்க, உறுப்பு வெட்டினவர் பேர் வச்சிருந்திருக்கிறாங்க, மண் மண் கலரு மண் நிறத்தவர் அப்படின்னு அற்புதம் சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல பெயர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து மாத்தல, இதே மாதிரியான சில பெயர்களை மாத்தியும் இருக்கிறார்கள். மாத்தனாவும் அதிசி வருது, மாத்தாமையும் வந்திருக்குது. அப்ப இதுல என்ன விளைக்கணும், சிறப்பு விளைக்கணும். கட்டாயம் மாத்த வேண்டியதா இருந்தால் கண்டிப்பா மாத்திருப்பாங்க. சிலருக்கு மாத்தி சிலருக்கு மாத்தாம விட்டுருக்காங்கன்னு சொன்னா மாத்துறது நல்லது. இப்ப போட்டு குழப்பம் பண்ணுவானா, இனி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பேரை வச்சுக்க. சகாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வைக்கல, அதையும் வச்சுக்கணும். பச்சதைகளுக்கு மாத்தன்னு விட்டுட்டாங்களே தவிர அந்த மாதிரி இந்த மாதிரி பேர்கள் வச்சிருந்தா நீங்க சங்கில் துறை இன்னைக்கு வந்திருக்குமே, இன்னைக்கு இப்படி வந்திருக்குமே, அப்படி வரக்கானா சகாபாக்கள் நினைச்சிட்டாங்க. இதெல்லாம் ரசூலுல்லா சிறப்ப சொன்ன உடனே நம்ம பேரை மாத்திக்கிட்டு மக்களுக்கு அறிமுகம் போன போய் சொல்லிக்கிட்டு அது வேற ஆளு குழப்பமாயி போயிடும். பேருங்கிறது கண்டுபிடிக்கிறது தானே. இப்ப என்னதுக்கு சிறுக்கு வருதுன்னா மாத்திட்டு போயிடலாம். அப்படி ஒண்ணு இல்லாத ஒண்ணு போட்டு மாத்திட்டு குழப்பம் உண்டாகன்னு நினைச்சு தங்களுடைய புள்ள குட்டிகளுக்கு நல்ல பேர் வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய புள்ள குட்டிகளுக்கு வைக்கும்போது நபிமார்களுடைய பேரு அப்து அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. நல்ல நல்ல அர்த்தமுள்ள பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர இந்த மாதிரியான பேர்களை தங்களுடைய வாரிசுகளுக்கு என்ன செய்யல. அது அப்பாஸ் இருந்தாரு, அவர் மகனுக்கு அப்துல்லான்னு தான் வச்சாரு. அழகான பேர் அப்துல்லா இபின் அப்பாஸ் கேள்விப்படுறோம்ல, அப்பாஸ் அவர் பேர் நல்ல பேரா இருக்கா இல்லாம இருக்கலாம், அவர் மௌனுக்கு நல்ல பேர் வச்சார்ல, அந்த மாதிரியாக வைத்துக் கொண்டார்கள். அதனால சகாபாக்கள் ஏன் இந்த சிறப்பு செய்யலன்னு கேட்கக்கூடாது. அம்பிட்டு பேர் டோட்டலா ஒரு சமுதாயமே பேரை மாத்திக்கிட்டு யாரை கண்டுபிடிக்கிறது, புது பேர் சுட்டி ஒரு ஆள் தான் யாபகம் சொல்லிவிடலாம். மொத்தத்தில் ஒரு பாதிக்கு மேல மாத்த வேண்டி இருக்குது, அவ்வளவு ஒரு சைஸான பேர்களா இருக்குது. இந்த பேர்களை மொத்தத்துக்கு மாத்தி விட்டோம்னு சொன்னா யாரு யாரு வந்தா யாரு ஒன்னும் கண்டுபிடிக்கலாது. அது மாதிரியான ஒரு காலகட்டத்தினால அதை விட்டுட்டாங்க. இது நம்ம விளங்கிக்கிறோம். இந்த மாதிரியான பேர்களை எல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்வது சிறப்பு. அர்த்தத்தை முதல் கேட்கணும், சாலிஹி நல்ல வச்சுக்க அப்படி சொல்லணும். நபிமார்கள் பேரா வச்சுக்கலாம், அப்து சேர்ந்த பேரா வச்சுக்கலாம், அல்லது நல்ல அழகான தியாகம் பண்ண முன்னோர்களுடைய பெயரா வச்சுக்கன்னு சொல்லிடலாம். அடுத்த நாள் சிறுக்கு வந்து வைக்காதுன்றும், சிறுக்கு குஃபுர் வரக்கூடிய பெயர்களா இருந்தா வைக்க கூடாதுன்றும். இது வந்து பெயர் சூட்டுறதுல உள்ள முக்கியமான ஒரு அளவுகள். அடுத்து ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, இன்னொன்னு கவனமாக கவனிக்க வேண்டியது, அல்லாவுடைய 99 பேர்கள் இருக்குல்ல, அல்லா ரஹ்மான் ரஹீம் ஜப்பார் சொன்னோம்ல, இந்த 99 பேர்கள்ல அல்லாங்கிற பேரை யாருக்கு வச்சிடக்கூடாது. அல்லாங்கிறது அல்லாவுக்கு அடிமையை சேர்த்து வைக்கிறது ஒரு விஷயம், அல்லாண்டு ஒருத்தனுக்கு பேர் வைக்கலாமான்னா காபீர் கூட வைக்கல. அன்னைக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அபூஜஹில் கூட்டம் கூட என்ன பேர் வைக்கல, தங்களுடைய குழந்தைகள் யாருக்கும் அல்லாண்டு பேர் வைக்கல. வேற வேற சமுதாயத்திலாம் கடவுள்ங்கிற நினைச்சுக்கிட்டு கடவுள் பேரை மனுஷனுக்கு சூட்டுவாங்க. முருகர் கடவுள்வாங்க, மனுஷனுக்கு முருகன் பேர் வச்சுக்கிடுவாங்க. ராமரை கடவுள்வாங்க, அதை மனுஷனுக்கு வச்சுக்கிடுவாங்க. கிருஷ்ணரை கடவுள்வாங்க, அதை மனுஷனுக்கு சுட்டிக்கிடுவாங்க. இஸ்லாத்துல வந்து அல்லாங்கிற பேரை வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த மனுஷனுக்கு சூட்டினதில் சூட்டக்கூடாது. அல்லாங்கிறது அவன் ஒருத்தன் தான், அந்த பேர் யாருக்கும் சுட்டிடக்கூடாது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி அல்லாவுடைய 99 சிபத்துகளை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் இருக்குல்ல, ரஹ்மான் ரஹ்மானை தவிர மற்ற எந்த சிபத்தை வேண்டுமானாலும் மனிதர்கள் வந்து சூட்டிக் கொள்ளலாம். மனிதர்கள் செய்யலாம், சூட்டிக் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு அர்த்தம் வேற, மனுஷனுக்கு சூட்டுக்கு அர்த்தம் வேற. ரஹ்மான் யாருக்கும் சுட்டினது இல்ல. ரஹ்மான் பேரையும் கூட ஜாஹிலியா காலத்திலேயும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, ரஹ்மான் என்பது அல்லாஹ் அடுத்த அந்தஸ்துல உள்ள பேர் எதுன்னு கேட்டா ரஹ்மான். யாருக்கும் எந்த காலகட்டத்திலையும் சொன்னது கிடையாது. இன்னைக்கு உள்ள அறியாமை காலத்தில் வேண்டாம் ரஹ்மான் கான்கள் பேர் வைக்கலாம், அப்துல் ரஹ்மான் தான் பேர் வைக்கணுமே தவிர ரஹ்மானை தனிச்சனை செய்யக்கூடாது, பேர் வச்சிடக்கூடாது. வேற பேர்களை பொறுத்த வரைக்கும் குரான புரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சிபத்துகளையும் மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்லத்தான் செய்யறான். இப்ப ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர்ல ஏதோ ஒரு பேரு, ரஹீம் ஒரு பேர். இது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நமக்கு நல்லா தெரியும், அப்துல் ரஹீம் நல்லா விளங்குது, அல்ஹம்துல் கூட அர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர் விளங்குது. ஆனா
இந்த ரஹீம் வந்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் யூஸ் பண்றான் குர்ஆன்ல. ரஹீம் தான் அல்லாஹ் தனக்கும்